சிங்கப்பூரில் வந்துட்டு பிரசிடெண்ட் நாதன் அவர் வந்து மலேசியாவில் பிறந்து வளர்ந்தவர், பூர்வீகம் வந்து தமிழ்நாடு. அவர் நாதன் வந்துட்டு சிங்கப்பூரில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்து அவர் இறந்து போகிறாரு. அப்போது இறந்து போகிற ஒரு கடைசி விஷ் அவருடைய உயிரில் எழுதியிருப்பார், கடைசி விஷாக சொல்லியிருப்பார், என் பாடியை அடக்கம் செய்கிறதுக்கு முன்னால் சேரன் டைரக்ட் பண்ண பொற்காலம் படத்தில் வந்த தேவா அவர்களுடைய மியூசிக்கில் வைரமுத்து எழுதிய தஞ்சாவூர் மண்ணு தாமிரபரணி தண்ணி ஒரு பொம்மை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்களையும் அந்த மண்ணில் வந்து செஞ்ச பொம்மைங்கிற சாய்ந்திருக்கு. அது வந்து என்னுடைய பாடி வந்து அடக்கம் செய்கிறதுக்கு முன்னால் அந்த பாட்டு ஒலிபரப்பி என் பாடியை வந்து நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் இறந்து போன பிறகு அந்த கிரிமேட்டரியில் உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய தலைவர்கள் முன்னால அந்த பாட்டு போட்டாங்க. இது வரைக்கும் யாரும் வந்து சாவத்து பாடி இருக்கும்போது அந்த பாட்டு போட்டு அப்படி பண்ணது கிடையாது. அது எல்லா டிவிகளையும் சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் நான் கேள்விப்பட்ட ஈவன் தாய்லாந்து, ஹாங்காங் அங்கே கூட அதை மொழிபெயர் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி எல்லா டிவியில் போட்டாங்க, எல்லா பத்திரிகைகளிலும் எழுதுனாங்க. நான் தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையிலும் அது எழுதலை, ஒரு தொலைக்காட்சியிலையும் அது போகல. மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், பத்திரிகை நண்பர்கள் தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு சொல்லுங்க, நல்லதே சொல்லுங்க, நல்லதை பரப்புங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க. பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுங்க, நெகட்டிவிட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. We shall now play a particular Tamil song that the late Mr. S. R. Nathan liked. The song is entitled Thanjavooru Mannu Eduthu. It is about a doll maker who collects sand, water, clay and other material from different parts of India to make a doll. Mr. Nathan saw that as a metaphor of how the various races and heritage that came to our shores were combined to create the Singapore we know. தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல, பொம்மை இல்ல, உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, அடி அத்தனையோ ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே. செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டு கண்ணா செஞ்ச மண்ணு அது பொன்னூறு, காது செஞ்ச மண்ணு அது மேலூரு, அவதடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூரு, கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க, வாயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க, பல்லழகு செஞ்சது முல்லையூர் மண்ணுங்க, நெத்தி செய்யும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தேங்க, நிலாவில் மண் எடுத்து நெத்தி செஞ்ச பாருங்க. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே. நான் தாமர பாடி மண்ணெடுத்தேன் தனத்துக்கு, வாழையூத்து மண்ணெடுத்தேன் வயித்துக்கு, அட தஞ்சனூரு மண்ணெடுத்தேன் இடுப்புக்கு. காஞ்சிபுரம் வீதியில மண்ணெடுத்தேன் கைகளுக்கு, ஸ்ரீரங்கம் மண்ணெடுத்தேன் சின்ன பொண்ணு விரலுக்கு. பட்டுக்கோட்டை ஓடையில மண்ணெடுத்தேன் காலுக்கு, பாஞ்சாலம் குறிச்சியில மண்ணெடுத்தேன் நகத்துக்கு. ஊரெல்லாம் மண்ணெடுத்து உருவம் தந்தேன் உடம்புக்கு, என் உசுர நான் கொடுத்து உசுறு தந்தேன் கண்ணுக்கு. தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி, தந்தானே தந்தானே என்னோட மயிலே.